என் பேர் பவித்ரா. நான் எஸ்டிஎன்பி வைஷ்ணவ் காலேஜ்லேருந்து வரேன், குரோம்பேட்டை. இது நான் பண்ணியிருக்கிறது வந்து குதிரைவாளி பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அந்த மெல்லட் எடுத்திருக்கேன் குதிரைவாளி. அது வந்து எப்படின்னா ஈஸிலி டைஜஸ்டபுளும் கூட, ப்ளஸ் வந்து அது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது, அதில் ஹை ப்ரோட்டீனும் இருக்குது. நான் இதில் வந்து கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இது ஹை ப்ரோட்டீன் டயட்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் குதிரைவாளி எடுத்துகிட்டு அதில் கட்லெட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மில்லட்ஸை வச்சு நான் ஒரு தீமா ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நிச்சயதார்த்தம், திருமணம், அப்புறம் வளைகாப்பு. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் எந்த மாதிரியான ஃபுட்டை வந்து மேக் பண்ணலாம், ஒரு மீல் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாமே சிறுதானியங்களை வச்சு தான் பண்ணியிருக்கேன். சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு நல்லது, இனிமே வர பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ எல்லாருக்கும் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி ஒரு தீம் ரெடி பண்ணோன்னா இது இனிமே வர்றவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் திருமணம், இதில் வந்து வரகு, திணை, சாமை, பனிவரகு, கம்பு, கேழ்வரகு, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு டிஷ்ஷு ஒன்று ஒன்றுத்தில் கொடுத்துருக்கேன். இட்லி, கோதுமை இட்லி, ரவா இட்லி, கோதுமை தோசை, எல்லாம் தானியத்துலேயும் ஒரு ஒரு வகையாக செஞ்சால் பிள்ளைங்க வெளியில் போய் எங்கேயும் சாப்பிடாமல் வீட்லேயே சாப்பிடுவாங்க. அடை செஞ்சுருக்கேன், அதுக்கு சட்னிங்க செஞ்சு காலையில் அவங்க சாப்பிட்டு போகிறதுக்காக யூஸாக இருக்கும். சாமை அரிசி கட்லெட் பண்ணியிருக்கேன். இது நிறைய நார் சத்து, இரும்பு சத்து எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இட்லி தோசையை விட இது மாதிரி கட்லெட் மாதிரி விதமாக பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் நல்ல சத்தான இது கொடுத்தோங்கிறது நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். உண்மையில் இருந்ததுனால எங்களுக்கு பல வருஷங்கள் வந்து மில்லட்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருந்தது. அப்போல்லாம் விலை மலிவாக இருந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸ்க்காக நாங்கள் இதை வந்து பண்ணின்னு இருக்கோம். இனோவேட்டிவாக பண்ணணும்னு பண்ணின்னு இருக்கோம். ஜென்ரலி இட்லி தோசை எல்லாமே பண்ணுறது தான், பட் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன் சாப்பிட்ணுன்றதுக்காக இதை பண்ணினது. இப்போ மில்லட்ஸுங்கிறது வந்து பொதுவாக டயபெட்டிஸ்க்கு அரிசிக்கு மாற்றாக தான் தெரிய வந்தது. முதல்ல டயபெட்டிஸ்காரங்க தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க எல்லோரும் சொல்கிறத கேட்டு மற்றதை படித்து பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிடலாங்கிற முடிவுக்கே இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம. இப்போ வந்து இந்த மில்லட்ஸ் வந்து மகாராணி போர் இதில் போட்டியில் நான் முதன்முறையாக கலந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த போட்டிக்கும் போனது கிடையாது, நான் கலந்துட்டுருக்கேன். இதனுடைய மகத்துவங்களை குழந்தைகள்லேருந்து சேர்ந்து சாப்பிடும் பொழுது என்ன பண்ணியிருக்கோம், அதில் என்ன சத்து இருக்குது, அதுக்கு என்னென்ன ஹெல்ப், அது என்னென்ன உங்களுக்கு ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் தான் இதனுடைய மகத்துவம் பின்னாடி புரிய ஆரம்பிக்கும். குழந்தைகளும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குவாங்க. குழந்தைகளில் டிஸ்கஷன், ஒரு பிளே அது மாதிரி வைக்கும்போது இந்த மில்லட்னால் இந்த மில்லட்டில் என்ன பண்ணலாம், இந்த மில்லட்டில் என்ன பண்ணலாம், இதில் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத குவிஸ் மாதிரியெல்லாம் வச்சு கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். நாங்கள் பண்ணியிருக்கேன், நாங்கள் சின்ன குழந்தைகளுக்காக பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது மில்லட் பால்ஸ்ன்னு பண்ணியிருக்கேன். மில்லட் மாவு, ஆசீர்வாத் மில்லட் மாவு கலந்துட்டு தேங்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. பாதாம் முந்திரி எதுக்கு சேர்த்தோன்னா அது மில்லட்ஸில் கிடையாது, இருந்தாலும் ஃப்ளேவர் வந்து குழந்தைகளுக்கு உடனே பிடிக்காது. அதனால் எதானு ஒன்று பண்ணிவிட்டு அடுத்த தடவை பண்ணும்போது பாதாம் விட்டுவிட்டு பண்ணணும், அடுத்த தடவை முந்திரியை விட்டுவிட்டு பண்ணி ஏமாற்றணும் குழந்தைங்களை. இந்த போட்டியில் கலந்துனது ரொம்ப சந்தோஷம். இத்தனை, அதாவது எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைனா வெளில போகிறாங்க சாப்பிட்றாங்க, பொம்பளைங்க சமைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க. இவ்வளோ பேரை பார்க்கும்போது சமையல் கலை வந்து ஒங்கியும் வீணாக போகலை, நல்லா தான் வந்துட்டுருக்குன்னு தெரியுது. நான் வந்து இன்றைக்கி வந்து கம்பு கூழ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்கு கம்பு கூழ் செஞ்சேன் அப்படின்னா, இப்போ வெயில் காலம், ரொம்ப வெயில் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இது யூஸ்வலாக எல்லோரும் செய்கிறது தான் க்ரியேட்டிவ், அது நினச்சா இல்லை இருக்காது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது க்ரியேட்டிவ். ஏன்னா நான் மில்லட் அப்படிங்கிறதே ஒரு 6 மாதமாக தான் என்னது நவதானியம்னா என்னதுன்னு நான் புரிஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இது பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் இந்த கூழ். தினமலர் நடத்துகிற இந்த சிறுதானிய மகாராணி போட்டியில் வந்து கலந்துக்கலான்னு வந்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து பனை ஓலையில் கொழுக்கட்டையும், பூவரசம் இலையில் வந்து பூர்ண கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு இருக்கேன். இது எதுக்காகனா, இந்த சிறுதானியம் வந்து கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரவாளி, சோளம், சாமை, இந்த பொருட்கள் வந்து மிக சத்தான உணவு. இதில் வந்து இந்த தினமலர் இப்போ வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அதில் வந்து நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லணும் இந்த விஷயத்த அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்குறாங்க. இந்த கொழுக்கட்டை வந்து கம்பில் வந்து 75% கால்சியம் இருக்குது. பெண்கள் வந்து இன்றைக்கி 75% பெண்கள் வந்து கால்சியம் இல்லாமல் இருக்காங்க. அதனால் நெல்லுச்சோருக்கும்
கம்பு அரிசிக்கும் வித்தியாசம் பார்க்க போனால் 8 மடங்கு இந்த கம்பில் இருக்குது. அதேமாரி சிறுதானியத்தில் சத்தான உணவு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தின விளைவு தான் இன்னைக்கு நம்ம வந்து பல பேர் வந்து சுகரு பிபி அப்படின்னு இருக்காங்க. அந்த நோயெல்லாம் வரதுக்கு காரணம் பாரம்பரியத்தை விட்டுட்டு நம்ம வெளியே வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து சிறுதானியத்தை நம்ம கையில் எடுத்துருக்குறோம். இன்னைக்கு காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிறுதானியமான கம்பு, கேழ்வரகு, சோளம் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும் இந்த பண ஓலையை நான் எதுக்கு தேர்வு செய்தேன்னா, ஆதி காலத்தில் வந்து பண ஓலையில கொடுக்கட்டை செஞ்சு கொடுத்தா அது நல்ல மருத்துவ குணம். அதே மாதிரி பூவரச இலையில மருத்துவ குணம் இருக்கிறதுனால அந்த இலையோட அந்த காலத்தில் வந்து இந்த கொழுக்கட்டை, வடை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால நான் வந்து இந்த விழிப்புணர்வுக்காக இந்த தினமலர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இந்த மில்லட்டு இதில் கூட நம்ம வந்து இதில் செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இது நான் பங்கெடுத்ததுக்காக எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. என்னோடய பேர் சரஸ்வதி. நான் சென்னைக்கு வந்து 88 வந்தேன். அப்போலேருந்து சமையல் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு இருக்கேன். சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். சமையல் போட்டின்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ வந்து உட்காந்துருவேன். எல்லாம் புதுசாக டிஷ்ஷெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணி ப்ரைஸும் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். இப்போ சம்மர் கூழ் விதவிதமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சான்ஸ் கிடைச்சா டிவியில் செஞ்சு காட்டுவேன், குழந்தைங்களுக்கு செய்வேன், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் புதுசாக கண்டுபிடிச்சி நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்வேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஒரு கூழ்கின்றது ஏதாவது ஒரு இது சொல்லுவேன், டிஷ்ஷு சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு மூலிகை மோர் கொண்டு வந்திருக்கேன். அந்த மூலிகையில் வந்து கம்பு மாவு போட்டு அப்புறம் வந்து அதில் மூலிகை வெத்தலை, கற்பூரவள்ளி, துளசி, அது வெள்ளரிக்காய், மிளகு, ஜீரகம், தயிர் எல்லாத்தையும் போட்டு அடித்து வடிகட்டி கம்பு கூழில் கலந்து குடித்தா உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். இந்த கோடைக்கு மிக சிறந்த அது அதிகமாக இது மருந்து. இதை டெய்லி நல்லா ஒரு பாட்டில் அடித்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பு நல்லா குளுமையாகவும் இருக்கும், அதான் ஹெல்த்தாக இருக்கும். ரொம்ப அந்த சோர்வெல்லாம் வராது வெயிலுக்கு. அது சம்மருக்கு அதேமாரி போட்டு குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் அந்த மோர் மெயினாக வந்து மோர், உப்பு, மூலிகை, தயிர், கம்பு கூழ் இது பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாமை தேங்காய் பால் பிரியாணி பண்ணியிருக்கேன். அது நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டுட்டு அரிசிக்கு பதில் சாமை போட்டு பண்ணணும். இது ரொம்ப 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 இது நல்லது. இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும், பசியே ரொம்ப எடுக்காது, நல்லா பாடி நல்லா கூலாக வச்சுக்கும். இது ரொம்ப எனர்ஜி உள்ளது, ரொம்ப வெயிட்டும் போடாது, ரொம்ப 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 நல்லது. இது தொப்பையே விழாது, சிறுதானியங்கள்லாம் சாப்பிட்டா தொப்பை விழாது, நல்ல நிறைவாகவும் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. குட் ஆஃப்டர்நூன். ஐ ஆம் பானு ரவிச்சந்திரன் ஃப்ரம் சென்னை திருவான்மியூர். இங்கே நல்ல தினமலர் மில்லட் மகாராணி கான்டெஸ்ட்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரொம்ப ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இப்போ தான் மில்லட் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தப்புறந்தான் தெரியுது எவ்வளோ ஐட்டம்ஸ் மில்லட்டில் பண்ணலாம், ஹெல்த் கான்ஷியஸாக எப்படி நம்ம சாப்பிட்லாங்களாம் இங்கே வந்தப்புறம் நல்லாவே தெரியறது. டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பார்க்கவே நல்லா ருசிகரமாக இருக்குது. நான் வந்து இந்த காலத்து குழந்தைகளுக்கும் பிடிக்கிறா போல் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஓல்டு பீப்புளுக்கும் உள்ள காமனாக எது பிடிக்குங்கிறது ஹெல்த் கான்ஷியஸோடு பண்ணியிருக்கேன். இந்த சிறுதானிய உணவில் வந்து இங்கே காம்படிஷன் தினமலரில் கான்டெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய மகளிர் வந்து கலந்துட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து இன்றைக்கி சிறுதானியத்தில் வந்து திணை அல்வா பண்ணிட்டு வந்திருக்கேன். அல்வானாலே எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் அது கோதுமை அல்வா தான் எல்லோரும் விரும்பி இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் இந்த திணை அல்வாவில் புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் திணை அரிசியை பால் எடுத்து அதில் வெல்லம் கலந்து எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லதாக இருக்குங்கிறதுக்கோசரம் இதை பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.
என் பேர் கலைவாணி, நான் ஓல்டு பெருங்குளத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் மில்லஸ் டிஷ் வந்து எனக்கு எப்போ பழக்க ஆரம்பிச்சதுன்னா என்னோட டெலிவரி டைமில் தான். என்னை பாப்பா எனக்கு சுகர் டக்குன்னு வந்ததுனால மில்லட்ஸ் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்து நான் அப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இன்றைக்கி வந்து மில்லட்ஸ் மகாராணி கான்டெக்ட்ஸில் பங்கு கொள்றதுக்கும் எனக்கு அதுதான் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து நான் அப்போ சாப்பிட்ட டிஷ்ஷில் வந்து எது என்னால் நல்லா பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த டிஷ் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் கொண்டு வந்திருக்க வந்து தவளை வடை. இது வந்து எங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஆத்தென்டிகேஷனாக இது செய்வாங்க. அது பேசிக்கலி எதில் செய்வாங்கன்னா சேமியாவையும் ரவையை ஜவ்வரிசி வச்சு செய்வாங்க. அதை கொஞ்சம் நான் மாற்றி சம்பா கோதுமை சம்பா ரவையிலையும் அப்புறம் வந்து கம்பு கம்பு சேமியாவும் ஜவ்வரிசி உளுத்தம் கடலை பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் செய்கிற ப்ராசஸ் வந்து டைம் அதாவது கேஸில் வச்சு செய்கிறத டைமிங் வந்து கம்மி தான். ஆனால் அதுக்கான எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் செய்கிறது தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். யாராவது எங்களுதிலேயே இது ரொம்ப ஆத்தென்டிகேஷன் டிஷ்னால் நாங்கள் கிருத்திகா அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கும்போது காலையிலேருந்து எல்லாரும் வந்து வெறும் நீராக்கணுங்க மட்டும் தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ சாலிட் ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் சைடில். ஸோ அவங்க வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பூஜையை முடிச்சுட்டு இதை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வர ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டுக்கு அவங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங் இருந்ததுக்கான அந்த ஒரு இதுவே தெரியவே தெரியாது. அதனால தான் இதை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் டிஷ்ஷை கொஞ்சம் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நான் மாடிஃபிகேஷன் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆசீர்வாத் அத்தாக்கும் தினமலருக்கும் அப்புறம் என்ன இப்போது என்னோடய ஐட்டத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கான ரெசிபியை கேட்ட ஆஷ் டிவிக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது கேமராமேனுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணது ப்ரௌன் டாப் மில்லட் சொல்லிட்டு குலசாமைன்னு சொல்லுவாங்க, புல் திரையினும் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக விதமான புரத சத்து இருக்குது, ப்ரோட்டீனும் ஜாஸ்தி, இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய கீமோலாம் எடுத்தவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தி இருக்கும். இது ரெகுலராக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து கூட மீண்டு வருவாங்கங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அண்டு இது வந்து இப்போது நிறைய பேர் இது பயன்பாட்டில் இல்லை. இது ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தா ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மில்லட்டுனா வந்து நிறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய மாற்றி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா புளியில் சேர்ந்தால் உப்புமா, இது புளியில் செஞ்சது, புளி ஊற வச்சு செஞ்ச உப்புமா. இது பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது, ஒரு புளி சாதம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ பிள்ளைங்களுக்கு வேறு விதமாக சொல்லி தான் நம்ம இனோவேஷனை ஃபஸ்ட்டு கொண்டு போகிறது கஷ்டம். ஒன்ஸ் அவங்க ருசிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்கங்க. நம்மளோட பெற்றோரோட முயற்சியும் தேவை கண்டிப்பாக, ஏன்னா நம்மளே நிறைய நாள் விட்டுட்டோம். இப்போ திரும்ப இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நம்மளோட முயற்சியும் கொஞ்சம் தேவை, அவ்வளோதான். அதாவது சமைக்கிறது சூப்பராக இருக்கு, இவர் பார்க்கவும் சூப்பராக இருக்காரு. நம்மளுடைய சோ நம்ம கமல்குமார் சார் ஃப்ரம் எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆசீர்வாதினுடைய அமைப்பினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ராகவன் சார், தினமலர் குழுமத்தினுடைய இணை இயக்குநராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சார் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மில்லட் மகாராணிகளும் என்னை பொறுத்தவரை அத்தனை பேரும். பரிசு என்கிற ஒரு பட்டம் வந்து யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும், பட் என்னை பொறுத்தவரைக்கு சிறுதானியத்தை உங்கள் வீட்டில் உங்கள் நிலத்தில் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்துட்டால் நீங்கள் அத்தனை பேருமே மில்லட் மகாராணிகள் தான். ஏன்னா அதில் கொடுக்கக்கூடிய பரிசு, அதில் கொடுக்கக்கூடியது ஒரு அடையாளம். இதை பார்த்து நிறைய பேர் வந்து நல்ல இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும், ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகம் உருவாக வேண்டும்னு பல பேர் தினமலர் மற்றும் பல நிறுவனங்கள் சத்யாவாக இருக்கட்டும் இல்லை ஆசீர்வாதாக இருக்கட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல நகர்வு வரணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதை முன்னெடுத்துருக்கிற ஒவ்வொருத்தருமே என்னை பொறுத்த வரைக்கும் மகாராணிகள் மகாராஜாக்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய மகாராணி மகாராஜா இளவரசர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக இதை செய்யணும், மில்லட்டை பற்றி இப்போமா பேசிகிட்டு இருக்கிறோமே, கொஞ்ச நாளாக இதனுடைய உரை கூடிக்கொண்டே இருக்கிற அதை பற்றி மட்டும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு, ஏன்னா நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. அடுத்தடுத்து விழாக்கோலம் இந்த மேடை பெறப்போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 20 வருஷமாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். 2001-2002 இந்த மேடைகளில் இந்த தினை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாளின்னு பேசிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் இதற்கான கவனிப்பு கொஞ்சம் கூடி இருக்கிறது. முதல்லலாம் நான் வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்கும் நிறைய நேரங்களில் தினை தான் நான் முதல்ல எடுத்த ஒரு விஷயம். தினை அரிசியை தான் வந்து எனக்கு நான் அரிசியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தப்போ அதை கம்பேரிட்டிவாக இந்த திணையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி
அந்த திணையை பார்த்து இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா, இது பொன் மஞ்சள் நிறமாக இருக்க. ஒரு பேராசிரியர் என்கிட்ட இப்படி கையில் பிடிச்சி காமிச்சு கேட்டார், மத்திய உணவு ஆராய்ச்சி நிலையம் மைசூரில். அவர் தான் முதல்ல கையில் ஒரு திணை அரிசி அப்படி வச்சுட்டு, சிவராம் உனக்கு இது தெரியுமா அப்படின்னு. அவர் ஒரு நார்த் இண்டியன், அவர் என்கிட்ட அப்படி காமிச்சு கேட்டார். அப்போ எனக்கு தெரியல, என்ன சார் இது, ஏதோ ஒரு மில்லெட்டு என்னது அப்படின்னு கேட்டேன். அவர் தான் காமிச்சார், இது வந்து ஃபாக்ஸ்டைல் மில்லெட்டு அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்போ தான் முதல்ல நான் வந்து திணையை பற்றி, தேனும் திணை மாவும் படிச்சிருக்கிறோம், திணையை பற்றி சித்த மருத்துவத்தில் நான் படித்திருக்கிறேன். ஆனால் என் கையில் அள்ளி காமித்தவர் ஒரு பெரிய உணவியல் பேராசிரியர். அவர் சொன்னார், அந்த வார்த்தையை நான் மறக்க மாட்டேன், என்னென்னமோ ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணுறீங்கப்பா, இதை பற்றிலாம் யாரும் பெருசாக இது வரைக்கும் பண்ணலை, எவ்வளோ ஆராய்ச்சி நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு முதல் புள்ளி அந்த பேராசிரியர் மல்லேஷி, மறக்க மாட்டேன், அவர் தான் முதல்ல காமிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தா திணையரிசியை பார்த்தா அது ஏன் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா ஏன் பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்குது? யாராவது ஏஷியன் பெயின்ஸ் அடிச்சிருக்காங்களா? அதில் அதில் என்ன இருக்குது? பீட்டா கரோட்டீன்ஸ். பீட்டா கரோட்டீன்ஸ் வேறு எதில் இருக்குது? ஆ, அது எல்லாருக்கும் தெரியுது. ஏ அப்பா, எவ்வளோ குரல். பீட்டா கரோட்டீன்ஸ் எங்கே இருக்குன்னா கேரட்டில் இருக்குது. ஏன்னா சி ஃபார் கேரட் அப்படின்னு பிள்ளைகள் படிச்சிட்டோம். கேரட் எதுக்கு நல்லது? கண்ணுக்கு நல்லது, அதுவும் தெரியும். ஆனால் அந்த கேரட்டில் இருக்கிற பீட்டா கரோட்டீன்ஸ் ஈக்குவலாக திணை அரிசியில் இருக்குது, பப்பாளியில் இருக்குது, முருங்கைக்கீரையில் இருக்குது. ஆனால் அதை யாரும் பெருசாக படிக்கலை, யாரும் நமக்கு சொல்லித்தரல. அப்போ எவ்வளோ அக்கறையாக இருக்கணும் உணவு. ஒவ்வொரு வேளை நாம் சாப்பிடக்கூடிய உணவு, ஒவ்வொரு வேளை சிற்றுண்டியாக எடுக்கிறது, ஒவ்வொரு வேளையில் காலையில் சாப்பிடக்கூடிய பிவரேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நாம் அக்கறையாக இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இது வெறும் கொதுகல கொண்டாட்ட நிகழ்வுக்காக மட்டும் உங்களை எல்லாம் கூடலை, ஒரு பெரிய சமூக அக்கறையோடு, ஒரு பொறுப்புணர்வோடு தான் இந்த மேடையும் இந்த மக்கள் நீங்கள்லாம் வந்திருக்கலாம். அதுக்காக தான் இங்கேருந்து இன்றைக்கி ஒரு டேக் ஹோம் மெசேஜ். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இன்றைக்கி வண்டியை உள்ளே வரும்போது நினச்சிட்டே வந்தேன், எப்படி கொளுத்துது வெயில். ஒரு 100 பேர், 150 பேர் வருவாங்களான்னு நினச்சேன். 550 பார்ட்டிசிபெண்ட், நினச்சே பார்க்க முடியல. அவங்க எல்லாரோட கூட வந்து வந்திருக்க ஒரு 3 பேர், 2 பேர் குடும்பத்தார் வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய அக்கறையை காட்டுகிறது. நிச்சயம் எனக்கு தெரியும், இதில் வந்து சும்மா ஒரு ப்ரைஸ் வின் பண்ணணும்னு வரல, இதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய கூட்டு பார்த்துருப்பீங்க. இதே இந்த அரங்கத்துக்கு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய அரங்கம் இருக்குது, 50,000 பேர் உட்கார்ற அரங்கம். அந்த அரங்கத்துக்கு வருவாங்க, 2 மணி நேரத்துக்கு 4,000 ரூபாய், 5,000 ரூபாய் பணம் கட்டி ஆட்டத்தை பார்த்து விட்டு போகிறாங்க. அதுவும் ஒரு குதூகலம் தான். ஆனால் அதுக்கு வர்ற குதுகம், அந்த கூட்டத்தை இணையாக இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் இந்த உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல தோன்றுகிறது. வயிறு பசிக்குது, சாப்பிடணும், வயிறு பார்த்த பிறகு ஃபில் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எனார்மஸ் எஃபோர்ட் பை ஆல் ஆஃப் யூ, வெரி பிக் ஹேண்ட் யூ ஆல். அதாவது இப்படிலாம் மில்லட்டை வச்சு இன்னோவேட் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி மதுரையில் பண்ணாங்க, மதுரையை விட சென்னை தூக்கி சாப்பிட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான டிஸ்பிளே, மெனுக்கட்டிங்க, என்னை பொறுத்தவரையிலும் எல்லாருமே வினர்ஸ் தான். இந்த ஷோ ஃபார்மேட்டே வேணாம், எல்லோரும் வினர். பட்டு தினமலர் சொல்கிறாங்க, இல்லை சார் ஆசீர்வாதம் கூட சொல்கிறாரு சார், ஃபஸ்ட் ப்ரைஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், மகளாம் மில்லட் மகாராணின்னு கொடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் மகடு சொல்லிவிடுவேன், மில்லட் மகாராணி நீங்கள்லாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துட்டு வந்தாங்க, விதவிதமான டிஷஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. மில்லட் அப்படின்றது யாருக்கும் தெரியாத இருக்குது இப்போது, அதாவது நகரத்து பக்கம் சரியாக தெரியல, கிராமத்து பக்கம் வந்து நிறைய விளைச்சல் இருக்குது, நிறைய சாப்பிட்றாங்க. நம்ம சொன்ன மாதிரி வரகு, சாமை, திணை, குதிரவாளி, கேழ்வு, கம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ விளைச்சல் இருக்குது, நிறைய சாப்பிட்டுருக்காங்க. நகரத்து பக்கம் ஸ்லோவாக இப்போ தான் வந்து அதனுடைய எஃபெக்டை இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நீங்களாம் தான் மெயின் காரணமே. இப்போ நீங்களாம் இன்றைக்கி எடுத்து கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் போகலாம். பட் இன்றைக்கி வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. சாதாரணமாக ஒரு காம்படிஷன் சொல்லும்போது இவ்வளோ மெனக்கடை, எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா,
75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 92 வயசுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க? படுத்து ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, எனக்கு வயசு வந்து 91, ஆனால் 90 சொல்லி குறைச்சல சொல்லிட்டுங்க ஒரு வயசு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்களே அந்த குழக்கட்டையை செஞ்சு இங்கே டிஸ்பிளேல பண்ணி அவங்க உட்காந்து பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டோம். அதாவது வி ஆர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குங்கிறது அவர் ஒரு பாடமாக எங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் 75 92 வயசு ஒன்று இன்றைக்கி வந்து கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களை வந்து ரொஜிமாவே அவங்க காலில் ஓழ்த்து நான் ரெடியாக இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வயசெல்லாம் வந்து நம்மளாம் அந்த மாதிரி செய்வோமான்னு தெரியாது. எடுத்து வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது கட்டுறது கல்லளவு, கல்லாதது வான அளவுன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நாங்களாம் பேருக்கோம். ஒன்றும் தெரியல இதெல்லாம் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓ இன்னும் நிறைய லசானியா எடுத்துன்னு வராங்க. மில்லட்டில் பீஸா வரமா சொல்லுது, பரோட்டாவில் பீஸா எடுத்துட்டு வந்துக்கிறேன்றாங்க. வரமா அவர் சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன், மில்லட் ஐஸ்கிரீம். எப்படி இதெல்லாம் பாசிபிள்? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மைண்டை வாஷ் பண்ணி செஞ்சு நிறைய இன்வென்ட் பண்ணி எடுத்துட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா போச்சு. மில்லட் பற்றி நான் ஜாஸ்தி பேசுகிறது ஐயா உட்காந்துக்க சிவராமனையா அவர் நிறைய சொல்லியிருப்பார். திருப்பி நான் டைம் வேஸ்ட் பண்ணல, ஏன்னா எல்லோரும் பயங்கர பசியில் இருக்கோம். முதல்ல வந்து ரிசல்ட் சொல்லிட்டோம்னா நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதுதான் கரெக்ட் தானே? எல்லோரும் அதுக்கு தான் ஆவலாக காத்துட்ருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி தயவுசெய்து உங்கள் பேர் வரலன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வின்னர்ஸ் தான். இதில் வந்து நம்ம எடுத்துருக்கிறது 25 கான்சன்ட்ரேஷன் ப்ரைஸ் எடுத்திருக்கோம், ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் தனியாக ஒரு மில்லட் மகாராணி யார் அது ஒரு ப்ரைஸ் எடுத்திருக்கோம். மொத்தத்தில் 29 ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு கால் வலி இப்போ முடியல, ஒன்றும் டப்பா டான்ஸ் ஆடிச்சுன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு டிஷஸ் ஆர் வெரி குட். ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து இவ்வளோ தூரம் மில்லட்டில் பேஸ் பண்ணி செஞ்சு எடுத்து வந்தது. எல்லாருமே நிறைய வரகு சாமைத்தினை குதிரவாளி வச்சு எடுத்து வந்தாங்க, அது மாதிரி கம்பு வச்சு எடுத்து வந்துருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை தினமலருக்கும் ஆசீர்வாதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்க இன்றைக்கி பண்ணலன்னா நம்ம யாருமே இல்லை. இங்கே உட்காந்துருக்கார் ஜாயின்ட் டைரக்டர். ஸோ அவருடைய என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். சிவராமன் சாருக்கு என்ன பர்சனல் தேங்க்ஸ். ஆல்வேஸ் ஐ யூஸ் டு லிசன் ஸ்பீச் அண்ட் தென் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் மேம். அண்ட் பக்கத்தில் என் பார்ட்னர் உட்காந்துருக்காரு மாதம்பட்டி. அவர் நாமெல்லாம் மில்லட்லி நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு கொடுத்துட்ருப்பார். நீ கொடுத்துருக்காராம் நம்ம அதை சோள மாவு சி சோளத்தில் சாதம், சோள சாதம், கேழ்வரு களி, ஒரு குழம்பு கொடுத்துருக்காரு, ஒரு பச்சடி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்மலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும் தானே? 1000 பேர் எடுத்து வந்திருக்காரு. அதே மாதிரி ஆசீர்வாத் இன்றைக்கி வந்து இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராமே ஆசீர்வாத் மில்லட் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆசீர்வாத் மில்லட் யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உரமாக பெங்களூர்லேருந்து இந்த ஆசீர்வாத் மில்லட் பேக்ஸுக்கு காமிச்சாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதோட இனி டிலே, ஐ திங்க் வில் கோ ஃபார் த ரிசல்ட்ஸ். ஐ நோ எவ்ரிபடி இஸ் டயர்ட் அண்ட் ஹங்க்ரி. ஒரு ரோக்கு போட்டிருந்தோம். பிஎஸ்எட் இன்னோவேஷன் ஃபஸ்ட்டு சொன்னது இன்னோவேஷன், க்ரியேட்டிவிட்டி, டேஸ்ட், டெக்ஸ்சர், ஃப்ளேவர் அண்ட் ப்ரெசன்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கே கொடுத்தோம். சாதாரணமாக வந்து அந்த இன்னோவேஷன் சொல்லும்போது நிறைய பேர் இன்னோவேட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அவர் 25 50 பேர் எடுத்து வந்திருக்காங்க. சில பேர் அந்த சோஷியல் முறுக்கு, அந்த மாதிரி பிரியாணி, அண்ட் தென் தட்டை, தென் வலைப்போகடெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட குறை சொல்லலை, கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அதாவது என்கரேஜ் பண்ணி நிறைய இன்னோவேட் பண்ணி எடுத்து வந்துருக்கோம். நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்டு பட் என்னை பொறுத்தவரைக்கும் அகெயின் இந்த க்ரைட்டீரியெல்லாம் விட்டுருக்கேன். எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. திருப்பி என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஸோ ப்ரைஸ் வாங்குறவங்க எல்லாமே இந்த வழியாக ப்ரைஸ் வாங்கிட்டு இப்படி வந்துருங்க. வின் பண்ணால் நம்ம இவ்வளோதான் கை தட்டுவோமா? ஜாப்பனீஸ் கல்ச்சர் குட். மேடம் நீங்க மேலக்கா கரெக்டா? வாவ் வாங்க வாங்க வாங்க. 259 496 468 வரி என கை தூக்கிடுங்க. சோ ஐ நோ தட் யூ கமிங். 294 கமிங். நம்பர் 319 60 வரீங்களா? 350 ஓகே. அடுத்து 360 ஓகே. இருக்காங்க ஓகே, வாங்கிக்கோங்க. 369 வரீங்களா? ஓகே. அடுத்து 323
366 156 156, okay, 426. வரீங்களா? 449 வந்துட்டாங்க. ஓகே, 160. ஓகே, 145 145. கிட்டத்தட்ட கொடுத்துடலாம். வெரி 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 ஸ்வீட். And our last consolation prize, one லட்டு கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன். கீழே கிடைச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது மேடம், எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுங்க. அப்பா போட்டோ. அடுத்தது ஏதோ நடக்குது, யாரோ பிரைஸ் வாங்குறாங்க. மெய் மருந்து கேக்குறீங்களா சார்? தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தது வாங்க மேடம். லாஸ்ட் லாஸ்ட் நீங்க தானே. இந்த டிவியில பாக்கலாம். கொளத்தூர்ல இருந்து வரேன். நான் வந்து மூணு தீம் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடது நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு. இதுல நம்மளோட ஃபுட்டை மில்லட்ல எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு தீமா ரெடி பண்ணியிருந்தேன். ஓகே, இதுல நீங்க தான் கொய்யாக்கா சட்னி எல்லாம் வச்சிருந்தீங்க இல்லையா? அவரோட இன்ஸ்பிரேஷன்ல, மாதம்பட்டி சார் அவரோட இன்ஸ்பிரேஷன்ல ஒரு கொய்யாக்கா சட்னி ரெடி பண்ணேன் சார். கொய்யாக்கா சட்னிலாம் வச்சுருந்தாங்க சார் அவங்க. ஓகே மேடம், அதாவது இவங்களுடைய ப்ரெசன்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலு பொம்மை செட்டப்பில் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து எத்தனை வெரைட்டி பண்ணியிருந்தீங்க டோட்டலாக? 45. யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு குக்கிங்க்கு? ஹஸ்பண்டு, பையன், இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. ரூபாயை இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. 50,000 rupees ரொக்க பரிசு அவங்க அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். ஹஸ்பண்ட் ஒரே ஹாப்பி, அம்மாவே அழைச்சி போகிறீங்க வீட்டுக்கு. ஸோ நம்மளுடைய மில்லட் மகாராணியோட தேடல் இப்பொழுது நிறைவடைகிறது. சென்னையில் ஃபர்ஸ்ட் எடிஷன் சூப்பராக கிட்டத்தட்ட 500 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ் ஆக்கி கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றிகள். நம்ம மாதம்பட்டி சாரோடைய ஒரு சூப்பரான லஞ்ச் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. சொல்லுவேன் மேடம், சொல்லுவேன் மேடம், மறக்க மாட்டேன் மேடம், டிஷ்ஷு கேட்குறேன் மேடம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆ, என்னுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, குழந்தைங்கள மில்லட் சாப்பிட வைக்கணும்ன்றதுல தெளிவாக வந்தேன். பெரியவங்க நம்ம உடம்பு சரியில்லை, இது சாப்பிட்டா சரியாயிடும்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியும். குழந்தைங்கள சாப்பிட வைக்க கண்டிப்பாக முடியாது. அவங்க சாப்பிட்ற டிஷ்ஷெல்லாம் தேடி அது கூட மில்லட்டை கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக கிச்சனை லேபு மாதிரி ஆக்கிட்டேன். பாத்திரம் கழுவுறவங்க வேலையை விட்டே நின்றுட்டாங்க, இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வாஷ் பண்ண வரமாட்டேன்னு. அவ்வளோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். கம்பு கபாப்பு, கேழ்வரகு சீஸு, பால், டென்ஷனாக இருக்குமா, செஞ்சதே மறந்து போச்சு. ராகி பேன் கேக்கு, சக்கரவள்ளி கிழங்கு சோளம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் கட்லெட்டு, ராகி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இப்போ ப்ரௌனி தான், அதனால் ராகி ப்ரௌனி, மஃபின்ஸு, டிஃப்ரெண்ட் எல்லா மில்லட்லேயும் ஒரு ஒரு மஃபின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 ஐட்டம் வச்சுட்டு வந்துட்டேன். வர டென்ஷனில் 2.5 மணி நேரம் ட்ராவல் திருவேற்காட்டிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸுன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சேன். ஒரு 10 இது வச்சுட்டேன் இப்போ. அதுக்கப்புறம் சரிங்க,
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். அது அவங்க வந்து தன்னெடுக்க ஏதோ பண்ண இது பண்ண அதை பண்ண பதி 50 சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வி ஆர் வெரி ஹாப்பி சார். நான் ஹோஸ்ட் பண்ணேன் சார் காலில் இருந்து. எஸ் சார், தேங்க்யூ சார். அண்ட் அவளுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வினர்ஸையும் ஸ்டேஜில் ஜாயின் பண்ண சொல்லி கேட்குறேன் ஃபார் அ குரூப் ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் அலாங் வித் மில்லட் மகாராணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த குரூப் ஃபோட்டோக்கு அப்புறமா ஐ வுட் லைக் டு கால் அப்பன் ஆல் தி கான்சலேஷன் ப்ரைஸஸ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. டிக்னிட்டரிஸ் அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா பின்னாடி வின்னர்ஸ் உட்கார் சார். எல்லாரும் அப்படியே உட்காந்தீங்கன்னா குரூப் போட்டோக்கு போயிடலாம் டக்குன்னு, அப்புறம் லஞ்சுக்கு போயிடலாம், அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு ஆசீர்வாத் சார். ஆ சார், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைஸ் இப்படி வந்துருங்க. ஒருத்தர் அங்க ரெண்டு பேர் நின்றுங்க, இங்க ரெண்டு பேர். மேடம் நீங்க அங்க நின்றுங்க. சூப்பர். சோ நம்மளுடைய டைட்டில் வின்னர் முன்னாடி இருக்கவங்களும் நிக்கணுமா சார்? மா எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5 minutes அந்த என்ட்ரன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல டக்குன்னு வந்துருங்க. இந்த ப்ளூ சர்ட்டுக்கு அப்புறம் யாருமே இப்படி வரக்கூடாது. ஓகே, ப்ளூ சர்ட்டை சார் அப்படியே உட்காருங்க, 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 உட்காருங்க. 5 நிமிஷம் எல்லாம் போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க. ஓகே. சார் யாரும் விடாதீங்க ப்ளூ சர்ட்டை சார், நிறுத்துங்க, ஸ்டாப், டோல்கேட் போட்டுருங்க. என்னுடைய பெயர் ஆர் குணசுந்தரி, நான் திருவேற்காட்டிலேருந்து வரேன். நான் ஒரு ஹோம்மேட் கிச்சன் ரன் பண்ணுறேன், குணாஸ் கிச்சன் சொல்லிட்டு. என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, மில்லட் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஷ் பண்ணோன்றது தான். மில்லட் வச்சு தான் நான் ஃபுட்டு பண்ணிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களும் மில்லட் சாப்பிட வைக்கணும். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, அதுக்காக நான் ரொம்ப வேலை பார்த்துட்ருக்கேன். குழந்தைங்கள சாப்பிட வைக்கணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவ். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை வந்து அப்படியே மில்லட்டில் கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஏமாற்றி மாற்றி பண்ணி கொடுக்குறேன். ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவும் பண்ணாமல் இருக்கணும், ஏன்னா நம்ம உடம்புல விஷம் கலந்துருச்சு. குழந்தைங்க வர ஜென்ரேஷனாவது ஹெல்த்தியாக வளரணுன்றதே என் கான்செப்ட். மில்லட் சம்மந்தமாக எங்கே காம்படிஷன் இருந்தாலும் தேடுவேன் நான். என்னோட இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் தான் அவங்க சமைக்கணும்னு சொன்னாங்க. நான் ஏன் ஒர் 40 டிஷ் பண்ணேன்னா, இதெல்லாம் சமைக்கலாம் பேரண்ட்ஸ், இதை பார்த்தாவது குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக தான். கிட்டத்தட்ட 10 நாள் உழைப்பு. நேற்று நைட்லேருந்தே நான் இன்னும் தூங்கலை. நேற்று நைட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி வெடிஞ்சிடுச்சு. 1 hour தூங்கி மறுபடியும் காலையிலேருந்து மறுபடியும் செஞ்சுட்டு ஹீட் பண்ணுற விஷயத்தெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தோம். மில்லட் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. இல்லைப்பா, இதை விட எல்லாம் நல்லா பண்ணிட்டு வருவாங்க அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டே கான்செப்டில் வந்தேன், நான் வின்னர் வின்னர் இல்லைலாம் இல்லை, இது எப்படியாவது வெளியில் தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். சர்ப்ரைஸாக தான் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.